என்னது நயன்தாரா விக்னேஸ்வன் மேல போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்களா, என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே வந்து இப்போ ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. அப்படிதான் ஒரு தகவல் வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு வருது. அதை பத்தி நாம் அந்த வீடியோல இப்ப முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால லவ்லி கப்புள்ஸா இருந்துட்டு வர்றவங்க தான் நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன். 400 அப்படிதான் படத்துல நடிச்சது மூலமா நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் லவ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த நிலையில நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் மேல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களை உடனடியே கைது பண்ணணும்னு வற்புறுத்தி இருக்காங்களாம். சமீபத்துல விக்னேஸ்வன் வந்து அஜித் அவர்களோட 62 படத்தை இவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா ஒரு நியூஸ் வந்து வெளியாச்சு. இந்த விஷயத்தை விக்னேஸ்வன் வந்து அவரோட தயாரிப்பு நிறுவனமான ரவுடி பிக்சர்ஸ் டீமோட சேர்ந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருந்தாரு. ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு 3 ஆகிற நிலையில சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் வந்து சென்னை போலீஸ்ல வந்து புகார் மனு கொடுத்திருக்காரு. அந்த புகார் மனுவில் ரவுடி பிக்சர்ஸ் பெயர் வந்து ரவுடிகளை ஊக்குவிக்கும் விதமா இருக்குது, அதை வந்து கண்டிப்பா தடை பண்ணணும். அதே சமயம் இது வந்து ஒரு தவறான முன் உதாரணமா இருக்குது, கண்டிப்பா பேரை வந்து மாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வந்து கொடுத்திருக்காரு. இந்த புகார் மனுவை கொடுத்தது மட்டும் இல்லாம நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வனை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காராம். சோ போலீஸ் அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்களா. சோ இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா வைரலா பேசப்பட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பதிவு பண்ணிருங்க. மேலும் இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ் கோட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.